ஆதிரா பாண்டியலட்சுமி. ஆக்சுவலாக அந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லைக் சஞ்சய் ராமசாமி மாதிரி ஆதிரா பாண்டியலட்சுமி, ஒன்று வந்து ஸ்டைலாக இருக்குது, இன்னொன்று வந்து இந்த சாமி பேர்லாம் எடுத்து அவங்களோட பேரில் வச்சுப்பாங்களே. என் பேர் மணிகண்டன் தான், எங்கள் அப்பா எனக்கு ஐயப்பண்டி போட்டதுனால எனக்கு வச்சேன். ஸோ ஆதிரா பாண்டியலட்சுமி, பாண்டியலட்சுமிங்கிறது தான் என்னுடைய நேம். ஆதிராங்கிறது நான் வச்சுக்கிட்ட பேர். அப்புறமா நினச்சேன், அம்மா அப்பா வந்து நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் விடணும் அப்படின்னு தான் ஆதிரா பாண்டியலட்சுமி ஃபுல்லாக சொல்லட்டுமே. அப்போ ஏன் இவ்வளோ நீளம் ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு ஒரு பேர் வரல. இது ரொம்ப ஸ்டைலிஷாக கூட இருக்கு, ஆதிரா பாண்டியலட்சுமி நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆதிரா அந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆதிரை அது வந்து தமிழ் மணிமேகலையுடைய பொண்ணு பேர் ஆதிரை. இந்த ஆதிராங்கிற பேர் வந்து ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீமில் இருக்கிற ஒரு பேர், காமனாக இருக்கிற பேர். உங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு குப்பை கதை, சர்வம் தாளமயம், இப்போ இந்த படம், ஸோ ஒவ்வொரு படமே வந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்கு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தான் சூஸ் பண்ணி இது நீங்களாக தேடி போகிறதா இல்லை அதுவே உங்களுக்கு தேடி? நிறைய ரோல் பண்ண சொல்லி வந்து அவங்க என்கிட்ட சஜஷன் வந்து இது பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த கேரக்டர் இதை பண்ணலாம் அப்படின்னு போனதை நான் வந்து பண்ணுவேன். அதே போல் விஷால் படம் மருது, குப்பை கதை, திமிர் பிடிச்சவன் பண்ணியிருக்கிறேன், சர்வம் தலைமை பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் பேசிக்கலி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், 11 இயர்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். வா சூப்பர் மேம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து சூஸியான கேரக்டர் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டானது தான் பண்ணுவோம், சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் நிறைய. ஆமாம், அதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் ப்ளேயெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, தியேட்டர் பண்ணும்போது 11 வருஷங்கிறப்போ அது. ஸோ அதில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி ஆக்டிங்கை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிருக்கு எல்லாருக்குமே. ஸோ இது ஒரு லைவாக ஒரு விஷயம் கொடுக்கும்போது ஆடியன்ஸுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. 11 இயர்ஸ் வந்து நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, இப்போது இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு லைவில் அவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அங்கே எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு பிசுறு கூட தட்ட முடியாது. கடைசி ரோல் இருக்கிறவங்களுக்கு கேட்குறோம் அப்புறம் ஆடிபிளாக நடிக்கணும் அப்படிங்கிறப்போ, இங்கே இருக்கிறப்போ இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இல்லை, ஈஸியாக இருக்கும்? எனக்கு சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஏன்னா தியேட்டர் வந்து 100% நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற போது, மூவியில் பண்ணுறது 5% கொடுத்தா போதும், அதான் ஈஸியாக இருக்கு எனக்கு. ஓகே, படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் சொன்னேன்ல பெக்யூரான கேரக்டர், ரொம்ப ரஸ்டிக்கா, அம்மா வந்து சேலை கட்டிட்டு எப்படி இருப்பாங்க, ஆனால் இப்போ வெளியே பார்க்கும்போது ஊபர் கூலா அல்ட்ரா மாடர்னாக இருக்கீங்க. அதுதான் நான் கேட்குறேன், இதுதான் லைவ், இதுதான் இது. ஓகே, ஸோ நம்ம இயல்புக்கு மாறான விஷயங்களை வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்களோட பேசி பழகி அந்த கேரக்டரை கொண்டு வரேன் இல்லையா, அதுதான் சேலஞ்ச். ஓகே, அப்போ ரொம்ப ஃபேஷன் ஓரியன்டாக தான் இருக்கீங்களா நிறைய? ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி மேம் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸில் கிரவுண்ட் பண்ணுவேன்? இப்போ வந்து குப்பை கதை படத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்லேயே நான் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். அங்கேயே 30 டேஸ் எங்களுக்கு ஷூட் போச்சு. அப்போ அங்கே வந்து அந்த மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஆன் ஸ்பாட்டில் வந்து நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே. ஸோ அந்த லைவாக இருக்கும்போது ஒரிஜினலாக இருந்துச்சு. ஏன்னா கேட்டாங்க எல்லாருமே அங்கே குப்பத்துலேயே ஒருத்தங்களை பார்த்து கேரக்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்களான்ட்டு. அப்போ சார் சொன்னாங்க, இல்லை இல்லை அவங்க வந்து அதிரா வந்து பேசிக்கலி தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்களால பண்ண முடியுங்கிறக்காக தான் அந்த கேரக்டர் நாங்கள் பண்ண வச்சோம் அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு என்னென்னா ஒவ்வொரு கேரக்டராகவே வந்து சேஞ்ச் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட அந்த கதாபாத்திரமாக தான் அப்படியே மாறிடணும். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மலாக வர கேரக்டர் வந்து பண்ணலாம், ஈஸியாக நமக்கு நிறைய ரோல் வரும்போது பண்ணலாம், பட் அப்படி இல்லை இந்த கேரக்டர் இவங்களாக பண்ணியிருக்கிறாங்க இல்லை சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு, அதுக்காக அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், மேக்கப், ஹேர் ஸ்டைல்ஸ், காஸ்ட்யூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் வேறு வேறு வேரியேஷன்ஸ் தரும். அவங்க டிப் டு டோ வரைக்கும் ஃபுல் அப்சர்வேஷன் தான் பண்ணிடுவேன். செம்ம மேம். ஓகே ஓகே. மருதில் வந்து ரொம்ப கமாண்டிங்காக இருப்பீங்க, தப்புனா தட்டி கேட்குற மாதிரி. ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தானா? தப்புனா உடனே தட்டி கேட்டிருவீங்க. ஏன்னா இதுக்கு அந்த படத்துக்கு வந்து சிலம்பம் வந்து நான் அந்த படத்துக்கு எல்லாம் பேசிக்காகவே சிலம்பம் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். கலரி, தப்பாட்டம், இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற விஷயங்களுமே நான் வந்து லேர்ன் பண்ணுவேன். கூத்து அது எல்லாமே. ஸோ இந்த தமிழர்களோட அந்த பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், ஏன்னா அந்த விஷயங்களை வந்து ஒரு ஆக்டர் வந்து தன்னுடைய பாடியிலையும் ஸ்பீச்சிலையும் கொடுக்கும்போது வேறு மாதிரியான ஒரு வேரியேஷன் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த விஷயங்களை மாடர்னாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு.
ஓகே. ஸோ தியேட்டர் பிளேலாம் ஒரு 11 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணனால உங்கள் எப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணது இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார், இந்த டூலெட் படத்தோட இயக்குனர் செலியன் சார் ஓகே, அவர் பார்த்துருக்காரு, என் பிள்ளையும் பார்த்துருக்காங்க, லைவ் பெர்ஃபார்மென்ஸும் பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பண்ணால் அதில் நல்லாயிருக்கும், லைவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு இந்த படத்தில் நான் பண்ணது வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக பண்ண கிடையாது, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த கேரக்டருக்கான உணர்வுகளை வந்து அப்படியே ஓப்பனாக வந்து சொல்லுவாங்க அப்படின்றத என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணாங்க. கல்ட் கிரிட்டிக்கல் மூவி அவார்ட்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் இல்லையா, அதில் வந்து எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான ஒரு அவார்டு வந்தது, அது இந்த படத்துக்கு தான். சூப்பர். ஸோ நியூ இயர் அன்னைக்கு சார் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு பயங்கர ஹாப்பி டே, வருஷத்தோட முத நாள். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச அவார்டு இந்த படம் தான். ஓகே, இந்த இதுதான் கிடைச்சது, அவார்டு தான் கிடைச்சது. சீதகதி படம் பார்க்கும்போது அந்த நாடக கலைஞர்கள் அவங்க இன்றைக்கி என்ன மாதிரியான கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எங்களால் லைட்டாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த 11 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், அவங்களுடைய லைஃப் இப்போ எவ்வளோ கடினமாக இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் நான் கூட மூவியெல்லாம் பண்ணுறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தியேட்டர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் வரக்கூடிய இன்கம், ஏன்னா மூவி பண்ணுறோன்னா அதில் வரக்கூடிய இன்கம் வச்சு என்னுடைய தியேட்டர் வந்து நான் எப்படி வந்து பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், அப்படி தான் நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா தியேட்டருங்கிறது வந்துட்டு காலங்காலமாக வந்த ஒரு விஷயம், இது வந்து இன்னும் ஆதி காலத்திலேருந்து நம்ம நாடகம் மேடை நாடகம் நடை நாடகத்துலேருந்து அப்படியே வரிசையாக வந்து 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 பெரிய பெரிய ஆக்டர்ஸ், சிவாஜி எடுத்துக்கங்க, மனோகர், எல்லாருமே பெரிய, எம்ஆர் ராதா, அவ்வளோ அவ்வளோ அவங்க எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். நான் என்ன சொல்லுவேன், இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட வந்து தியேட்டர் கற்றுக்கிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் நிறையா நல்லா பண்ணலாம். அந்த ரியாலிஸ்டிக்கான ஒரு விஷயம் இருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கும் ஒரு விஷயமும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்போ மேம் கமர்ஷியல் சைடு வர ஐடியா இருக்கா, இல்லை இந்த மாதிரியான ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ அப்படின்னா நான் கமர்ஷியல்னு சொன்ன அந்த சென்ஸ் வந்து இப்போ ஆடியன்ஸ் கேட்குறாங்கல்ல, ஒரு படத்துக்கு 4 பாட்டு, ஒரு 5 ஃபைட் சீனு, அந்த மாதிரி அதுலேயும் நான் பண்ணுறேன் தான், ஆனால் என்னுடைய ஒரிஜினல் ரோல் தான் அதில் வந்து நிற்கும். ஓகே, அதுலேயுமே உங்களோட அந்த யதார்த்தமான யதார்த்தத்தை வந்து எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மில் பண்ணலான்னு வித்தியாசமான ஒரு ஆக்டிங் நான் கண்டிப்பாக தருவேன். ஓகே, யாராவது உங்களை வந்து இந்த மாடர்ன் ரோலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, மாடர்னாக ஒரு அம்மா? ஏன்னா இன்றைக்கி வந்து சீரியல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ரோலுக்கு அவ்வளோ மேக்கப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ மேக்கப் இருக்கிறப்போ நீங்கள் எந்த மாதிரியே பண்ணிருக்கீங்க, வாங்க மேம் இப்படி ஒரு ரோல் பண்ணுங்கள், ஒரு மாடர்னான ஒரு அம்மா, ஒரு பணக்கார வீட்டு அம்மா, அந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இப்போ நான் பார்த்தா என்னுடைய ரியல் லைஃப்பில் இருக்கிற ரோலுக்கும் ரியல் லைஃப்பில் நான் வந்து என்னுடைய பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் மூவியில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல், அவங்க சொல்ல முடியாத விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். அதை வந்து எவ்வளோ குழந்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதை தான் நான் பண்ணுறேன். பட் இது வரைக்கும் தெரில, மேபி அவங்க வந்து ஒரு மாடர்னான ஒரு ஆதிரா வந்து பார்க்கலாம், இனிமேல் பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கலாம் நான் கண்டிப்பாக. ஓகே, பண்ணுவேன். ஸோ ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேரக்டரோட டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சில கேரக்டருக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா அதுலேருந்து வெளிவரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வாங்க, அந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கா? அதுக்கு தான் வந்து எங்களுடைய நாங்கள் பண்ணக்கூடிய தியேட்டர் இருக்கு இல்லையா, அதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து லிமிட் வரும், ஒரு கிராஸ், ஒரு கோட்டை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அந்த கோட்டை தாண்டுற வரைக்கும் தான் எங்களுடைய ஆக்டிங், அதுதான் மெத்தட் ஆக்டிங். அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் இல்லை. ஸோ அது எந்த லிமிட்டில் எந்த அளவில் கோஆக்டர்கிட்ட அந்த சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஆக்டிங் அப்படிங்கிறது இன்னும் ஈஸியாக, இன்னும் ஒரே வாரத்தில் இது பண்ணணும்னா சிவாஜி மாதிரி பண்ணணும், கமல் மாதிரி பண்ணணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை. நம்மளுடைய உயிர் வந்து இன்னொரு இடத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆக்டர், அவங்களாவே மாறுறதுக்கு என்னென்னலாம் மென்டலி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், பாடியை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், வாய்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், அதை நம்ம டெய்லி பண்ணிட்டு இருந்தாலே அது வேறு மாதிரியான ஒரு வேர்ல்டு இருக்குது ஆக்டர்ஸோட லைஃப்பில். ஓகே, ஸோ இப்போது இந்த 11 வருஷம் இப்போ இந்த ட்ராவல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஐ மீன் ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன், லைக்
இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஆக்டிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அந்த மாதிரி எங்களுடைய நவீன கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் வச்சு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் டீச் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, அது 5 இயர்ஸ் ஆகும். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் சைட் வைஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு இன்னும் பார்க்க போனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கிறேன். அவங்க ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரே மாதிரியான கேரக்டர் இல்லை இல்லையா, டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் வரும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு கேரக்டர் நான் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. எனக்கு சொல்லி கொடுக்குறோம், அதே நேரத்தில் வந்து அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை நான் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கிறேன். அதை புதுசு புதுசாக வந்து பண்ணுறேன். ஃப்யூச்சரில் ஏதாவது மூவி வந்து டைரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா மேம்? ஏன்னா நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ங்கிறனால உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு சீன் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி எண்ட் பண்ணணும் முத கொண்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்ததே ஆக்டிங் கற்றுக்கிட்டதே வந்து டைரக்ஷன் தான். ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோம் தான் நான் லேர்ன் பண்ணேன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் போயிட்டுருக்குது. நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ எங்களை மாதிரி பசங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா? கற்றுக்கிட்டு பண்ண வைப்பேன். சூப்பர் மேம், அதுதான் எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு சின்னுக்குமே நாங்கள் இதுன்னு இல்லை. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபிலிமெலாம் வந்து எங்களுக்கு பேக்கேஜாக வந்து பண்ண சொல்கிறாங்க, டீச் பண்ண சொல்கிறாங்க. கனா படத்துக்கு பண்ணியிருக்கோம், பேக்கேஜ் ஒர்க் தான் பண்ணி கொடுத்தோம். அந்த கேர்ள்ஸ் எல்லாமே இந்தியா லெவலில் விளையாடுங்க. ஆமாம், நாங்கள் தான், நான் தான் கொடுத்தேன், ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது மேம். ஆக்சுவலாக ஒரு பிளேஸ் எப்படி இருப்பாங்களோ, அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்து, ஏன்னா தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்திலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்று தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து 10 டேஸ் தான் நாங்கள் பண்ணோம், ஷாப் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது தமிழில் பேச விட்டு அனுப்பிவிட்டேன். வேறு லெவலு. ஆமாம், ஆனால் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருந்தனால அந்த படத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. அந்த கேரக்டர் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது நாங்கள் தான். இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்களும் ரிப்போர்ட் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஃபேஸை பார்த்தா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அவங்களுக்கு. நாங்கள் ஒர்க் அப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க கேரக்டர் வந்து வேறு ஒரு ஆட்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நார்மலாக ஒரு ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் வந்து இவங்க என்னென்ன மாதிரியான குணம் வரும், எப்படிலாம் அவங்க அடாப்ட் ஆவாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கூட ரிப்போர்ட் படி தான் அவங்க கேரக்டர் சூஸ் பண்ணி போட்டாங்க. அதான் நல்லா வந்து வந்தது. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர் இருந்த மாதிரி லைவாக இருந்தது. ஆனால் இதுவரை நாங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்ல, அதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அது பண்ணோம். அப்புறம் திமிரு பிடிச்சவங்க அந்த பசங்க இந்த வில்லனாக பண்ணாங்க, அந்த பசங்களுக்கு நாங்கள் தான் ட்ரெயின் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க. மேம் சீரியஸாக அது என்னமோ எனக்கு ஸ்லம்லேருந்து டேரக்டர் போய் ஒரு 5-6 பசங்களை வந்து தேடி போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம டீமில் உள்ள அந்த வில்லனாக பண்ணாங்க இல்லையா, நம்ம டீமில் உள்ள பசங்க. அப்புறம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்குது வந்து ஜடா விக்ரம் வேதா டீமில் வந்து ஆக்ட்ரஸ் கதிர் சார், அந்த படத்தில் பண்ணிட்டுருக்குறோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ வரவங்க எல்லாமே வந்து டீம் ஒர்க்கை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா, அப்போது அங்கே ஸ்பாட்டில் வந்து டைம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அளக்கவே முடியாது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கீங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? போயிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும், நான் லேர்னிங்கும் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு இது போதுங்கிற மனசு எனக்கு வராது. ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ங்கிற வந்து நிறைய விதத்தில் இருக்குது, வாய்ஸில் இருக்குது, பாடி லாங்குவேஜில் இருக்குது, ஆர்ட் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் நியூட்ரல் ஆக்டிங். இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து நார்மலான நியூட்ரல் ஆக்டிங். ஸோ அவ்வளோ வகைகள் இருக்குது. மெத்தட் ஆக்டிங் இருக்குது. மெத்தட் ஆக்டிங்னா வேறு லெவல் அது. ஆனால் அது ஒரு அந்த சொன்ன பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கான மனசை வந்து இந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான் ட்ரைனிங். ஓகே, நிறைய இருக்குது. அதை தேட 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 நான் ட்ராவல் போயிட்டே தான் இருக்குது, இது நிற்காது. ஓகேண்ணா. ஸோ டூலெட்டுக்காக நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க, இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய அவார்டுகள் வாங்கணும். ஸோ இந்த இன்டர்வியூ எங்களுக்காக நீங்கள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஸோ நைஸ், நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். என்ன விவரம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டி ஃபரியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே நெட்டி ஃபரியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் அந்த படத்தோட ட்ரைலர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அந்த படத்தோட ட்ரைலர் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.